எல்லாருக்கும் வணக்கங்க. உங்க எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவில் நாம என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, இன்றைய தினம் நவம்பர் மாதம் 18ஆம் தேதி 2021ஆம் ஆண்டு மாலை நேரத்தில் பரணி தீபம் ஏற்றுவது எப்படி, இந்த பரணி தீபம் ஏற்றுவதன் மூலமாக நாம் அடையக்கூடிய அளவில்லாத நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போறோம். அண்ணாமலையார் தீபத்திற்கு முன்றைய தினம் இந்த பரணி தீபம் ஏற்றப்படுவது ஒரு வழக்கம். இந்த பரணி தீபத்தினுடைய தத்துவம் அப்படின்னு பார்த்தா, முக்கியமான விஷயம் என்னன்னா, 5 பெரிய அகல் விளக்குகள் நிறைய நெய்யினை ஊற்றி அதில் பஞ்சுத்திரியை போட்டு தீபம் ஏற்றுவார்கள். இது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சபூதங்களை குறிக்கிறது. இது திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் தீபம் ஏற்றப்படுவதற்கு முந்தைய நாள் ஏற்றுவார்கள். இது ஆலயங்களில் ஏற்றப்படும் பொழுது நாம் பயபக்தியோடு வணங்கி வழிபடுவோம். இதே பரணி தீபத்தை நாம் வீட்லையும் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது, இந்த பரணி தீபம் கோவில்களிலே அதிகாலையிலே ஏற்றப்படக்கூடிய ஒரு தீபம். இதையே நாம் வீடுகளில் ஏற்றுறோம் அப்படின்னு சொன்னால், காலை வேளையில் ஏற்றுவதை காட்டிலும் மாலை வேளையில் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப உசிதம். அதாவது, பரணி தீபம் ஏற்றக்கூடிய நாளான இன்றைய தினம் மாலை 5 மணியிலிருந்து 7:30 மணிக்குள் இந்த தீபத்தை ஏற்றி வழிபட வேண்டும். இவ்வாறு பரணி தீபத்தை வீட்டிலே ஏற்றி சிவபெருமானை மனமுருகி வழிபட்டால் உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் அழிக்கப்படும் என்பது ஐதீகம். இதனுடைய தாத்பரியம் என்ன, இதனுடைய பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவர் தன்னுடைய வாழ்விலே தெரிந்தோ தெரியாமலோ எவ்வளவு தவறுகளை செய்திருந்தாலும் அவைகளிலிருந்து நீங்கள் விமோசனம் பெற வேண்டுமென்றால் கார்த்திகை மாத பௌர்ணமி அன்று ஏற்றக்கூடிய பரணி தீபத்தால் மட்டுமே முடியுங்கிற ஒரு ஐதீகம் இருக்கு. எவ்வளவு பெரிய பாவங்களையும் நீக்கச் செய்யும் இந்த பரணி தீபம், அப்படிப்பட்ட சிறப்புமிக்க இந்த பரணி தீபத்தை எப்படி ஏற்ற வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படின்னு பார்ப்போம் வாங்க. முதல்ல 5 புதிய மண் அகல் விளக்குகளை வாங்கி கொள்ளுங்கள். ஒரு பெரிய சைஸில் நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு வந்துட்டு அந்த 5 புதிய மண் அகல் விளக்குகளை தனித்தனியாக நாம் தீபம் ஏற்ற பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் பொதுவாக இதை வீடுகளில் ஏற்ற போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு தனியாக தாம்பூல தட்டை எடுத்து அந்த தட்டிலே மலர்களை பரப்பி அதுக்கு மேலே, அதாவது அந்த தட்டுக்கு மேலே மஞ்சள் குங்குமத்தை இட்டு அந்த புஷ்பத்துக்கு மேலே வந்து நாம் இந்த தீபத்தை ஏற்றலாம். இந்த பரணி தீபம் நாளன்று ஏற்றப்படக்கூடிய அந்த 5 விளக்குகளிலும் நல்லெண்ணெய்க்கு பதிலாக நெய்யினை ஊற்றி ஏற்றுவது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நெய் அப்படிங்கிறது லக்ஷ்மி கடாட்சம் தருவது, செல்வ வளத்தை கொடுப்பது. அதாவது, ஒரு முறை கைலாயத்தில் விஷ்ணுவுக்கும் பிரம்மதேவருக்கும் வாக்குவாதம் நடந்தது. அப்பொழுது சிவபெருமான் ஜோதி பிழம்பாக தோன்றி அந்த விஷ்ணு பகவானுக்கும் பிரம்மதேவருக்கும் ஒரு போட்டினை வைக்கிறார். என்னன்னா, என்னுடைய அடிப்பகுதியையும் உச்சியினுடைய தலைப்பகுதியையும் யார் காண்கிறாரோ அவர்தான் உயர்ந்தவர் அப்படின்னு. பிரம்மதேவன் அன்னப்பறவை வடிவம் எடுத்து உயர்ந்து செல்கிறார் மேலே. விஷ்ணு பகவான் வராக வடிவம் எடுத்து தாழ்ந்து பார்க்க, அவருடைய அடியை பார்க்க கீழே போறார். ஆனா ஜோதி ரூபமாக இருக்கும் சிவபெருமானினுடைய அடியும் முடியும் பிரம்மனாலும் காண முடியவில்லை, விஷ்ணுவினாலும் காண முடியவில்லை. எனவே ஜோதி ரூபமாக இருக்கும் சிவபெருமானே முன்மூர்த்திகளில் உயர்ந்தவர் பெரியவர் என்று அந்நாளில் கூறப்பட்டது. எனவே இது வந்து ஒரு கதை வடிவில் சொல்றது. உண்மை என்னன்னா, சிவன் விஷ்ணு பிரம்மன் இந்த 3 பேருமே ஒரே சொரூபம்தான். சிவனும் அறியும் ஒன்று, அறியாதவர் வாயிலே மண்ணு அப்படிங்கிற மாதிரி. இந்த உலக தத்துவம் என்ன, யாருக்கும் போட்டி வரக்கூடாது, எல்லாரும் இந்த உலகத்தில் சமம் என்பதை சொல்லத்தான் இந்த போட்டியை தவிர, இவர் இந்த சாமி பெரியவர் அந்த சாமி பெரியவருங்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை.
சரிங்களா? எனவே இதன் வாயிலாக சிவபெருமான் ஜோதி வடிவானவருங்கிறது நம்மளுக்கு மறைமுகமாக புராணங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அவரை வணங்குவதற்கு இந்த தீபமானது ஏற்றப்படுகிறது. இந்த சமயத்தில் அதாவது இன்றைய நாள் பரணி தீப நாள் அன்று நாம் விளக்கிலே பசு நெய்யினை ஊற்றி மாலை வேளையிலே, நான் சொன்னேன் இல்லையா 5 to 7, இந்த டைமிங்குள்ள தீபம் ஏற்றி வழிபட்டால் யாராலும் வெல்ல முடியாத மகத்துவமான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். நான் சொன்ன மாதிரி ஒரு தாம்பூல தட்டில் போட்டு வச்சுட்டு அந்த விளக்குகளை வச்சுட்டு நெய் ஊற்றிட்டு பஞ்சித்திரி போட்டுட்டு தீபம் ஏற்றிட்டு சுற்றியும் மலர்களில் வச்சுட்டு அலங்காரம் பண்ணிட்டு அந்த தாம்பூலத்தை எடுத்துகிட்டு போயிட்டு பூஜை ரூமில் வைங்க. வச்சுட்டு ஓம் நம சிவாய மந்திரத்தை 108 முறை உச்சரியுங்கள். இப்படி 108 முறை உச்சரியுங்கள். அந்த தீபம் அணையாதபடி பார்த்துக்கொள்ளுங்கள். எந்த தீபமாக இருந்தாலும் அது தானாக அணையக்கூடாது. அது தானாக அணையும் சமயத்தில், அது லைட்டாக அணைய போகுதுங்கிற சமயத்தில் ஒரு புஷ்பத்தையோ கல்கண்டையோ அந்த தீபச்சுடரில் வச்சு அமர்த்தி விட வேண்டும். சரிங்களா? அது மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. ரொம்ப மகத்துவமான பலன்கள் யாவும் கிடைக்கும். இன்றைய நாளிலே அனைவரும் சிவபெருமானை வேண்டி முழு பக்தி சிரத்தையோடு இந்த பரணி தீபத்தை ஏற்றி மந்திரங்களை உச்சரித்து வழிபட்டால் வாழ்விலே சகல விதமான யோகங்களையும் பெறலாம். வாழ்க்கையிலே எனக்கு கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம், வாழ்க்கையே விரக்தியாகிவிட்டது என்று சொல்பவர்கள் கூட அந்த விரக்தி நிலையில் இருந்து ஒரு மேன்மையான நிலைக்கு செல்வார்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே கிடையாது. இப்படிப்பட்ட சிறப்புமிக்க இந்த பரணி தீபம் ஏற்றப்படக்கூடிய திருநாள் என்று மறு தீபம் என்று பார்க்கும்போது நாளைக்கு இந்த அண்ணாமலையார் தீபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த அண்ணாமலையார் தீபம் கார்த்திகை தீபங்கிற மாதிரி இந்த அண்ணாமலையார் தீபத்தை எப்படி ஏற்ற வேண்டும் முறையாக வீடுகள்லேங்கிறதையும் நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி இன்னொரு டவுட்டும் இருக்குது, வெளியிலாம் தீபம் ஏற்றலாமா அப்படின்னு கேட்பாங்க. தாராளமாக வெளியிலாம் கூட நீங்கள் தீபம் ஏற்றலாம். இன்றைக்கி மெயினாக தட்டில் 5 விளக்குகளை வச்சுட்டு நெய் ஊற்றிட்டு தீபம் ஏற்றி பூஜரியில் வச்சு கும்பிட்றது இன்றைய பரணி தீபத்தினுடைய சிறப்பு. மட்டுமின்றி நீங்கள் வெளியவும் வச்சு தீபம் ஏற்றி வழிபடலாம். இப்படி செய்தால் நமக்கு நல்லபடியான பலன்கள் யாவும் கிடைத்திடுங்கிறதும் நான் முன்னாடி சொன்ன மாதிரியான விஷயங்கள் அனைத்தும் நடக்கும் அப்படிங்கிறதுலும் எந்த விதமான ஐயமுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலையாருக்கு உகந்த இன்று பரணி தீபம் ஏற்றப்படக்கூடிய நாளிலே அனைவரும் நெற்றியிலே திருநீர் இல்லாமல் இருக்க வேண்டாம், விபூதி இட்டுக் கொள்ளுங்கள். திருநீர் இல்லாத நெற்றி வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஸோ நெற்றி ரப்ப திருநீர் இட்டுட்டு முழுவதும் அண்ணாமலையாரினுடைய நினைவிலேயே இன்றைய பொழுதினை கழித்தீர்கள் என்றால் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்பதிவு பயனுள்ள பதிவாக இருக்கும் என நம்புகிறோம். மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.